உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தானா I'm not going to ask her sorry. மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா பாய தரண்டா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா Welcome to the show, I'm also nice BC Boram, also nice Mystery of Phones and welcome back to my channel. So, title of the video Pathirpinga Shameless Samantha. Seringla, adha patti dhaan pesa vandirukken. Seringla, Samantha, you are so shameless, okay? Vekkame illaya ungalku ivlo asingama nadikiringle. Ungalku divorce vera aayirukku. Ivlo kevalama nadikiringle. Ungalala dhaan kalachara seeralivu appdin solli சில இன்டர்நெட் உத்தம புத்திரர்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளா சமந்தா மேம் அவர்களை வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு குஷி படம் இப்போ வந்து சரியா விஜய் தேவர்கொண்டா அவர்கள் அண்ட் சமந்தா மேம் நடிச்ச படம் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு சில இன்டிமேட் சீன்ஸ் இருக்கா மாதிரி லிப் லாக் சீன்ஸ் மாதிரிலாம் இருக்கு. இன்டிமேட்னா லிப் லாக் சரிங்களா. ஓகே ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் இருக்காமா. ஸோ அதை பார்த்ததுலேருந்து அப்படி கொந்தளிச்சு போய் இப்படி கேவலமா நடிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொந்தளிச்சு ட்வீட்ஸ் போடுறதுன்னா வீடியோஸில் பேசுறதுன்னா ரிவ்யூ பேசுகிற இடத்துல போயிட்டு அதில் வேற 10 பேர் மைக் பிடிச்சிட்டு வேறு நிற்கிறாங்க. ஒருத்தன் அசிங்கமாக கழுவி ஊற்றுறான், கேவலமாக பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுறான். அதுக்கு வந்து ஒரு 10 மைக்கு நான் நாட் ஈவன் எக்ஸாஜரேட்டிங் ஒரு 10 மைக் கிட்ட அப்படி நிற்கிது முன்னாடி சரிங்களா. ஸோ காரணம் இதுதான் பேசிக்கலாம் சரியா. ஸோ இப்போ நான் சில பேர்கள் எடுக்க போகிறேன் சரிங்களா. அந்த பேர்கள் வந்துட்டு is only to show an example at our no disrespect of any sort. நீங்கள் என் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இல்லை இனிமேல் போய் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கனாலும் பார்க்குறேங்க, இல்லை இப்போ இருந்து வீடியோஸ் போடுறதெல்லாம் பாருங்கள். எந்த பர்சனையுமே நான் டிஸ்ரெஸ்பெக்டோ இல்லை ஹர்ட்ஃபுல்லாகவோ பேச மாட்டேன். ஸோ இப்போ நான் சில நேம்ஸ் எடுக்கிறது இஸ் நாட் டு ஹர்ட் தேம் ஆர் நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் தேம். ஐ ரெஸ்பெக்ட், ஐ அட்மயர் எவ்ரிபடி. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது கேட்குறேன். ஸோ தயவு செய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. டிஸ்க்ளைமர் போய் போட்டுறேன். செகண்ட்லி இன்னொரு பெரிய டிஸ்க்ளைமர் போட்டுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சமந்தா மேமோட ஒரு பெரிய ஃபேன். பட் இப்போ நான் பேச போகிறது சமந்தா மேம்காக கிடையாது. தேர் இஸ் சம்திங் எல்ஸ் ஹேப்பனிங் ஹியர். வேறு ஒரு விஷயம் இங்கே சால்டாக நடக்குது, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ சமந்தா மேம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ பேசுகிறதுனால நான் பேசுகிறேனே தவிர அவங்கள அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க டாக் ஆன் ஹியூமன் பீயிங் பெர்ஸ்பெக்டிவ் சரிங்களா. இப்போது இந்த லிப்லாக் சீன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கழுவி 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 ஒருத்தவங்க ஊற்றிட்டு இருக்கீங்களே, இவங்க என்ன செவுத்தை போய் கிசடிச்சாங்களா, இல்லை டம்ளரை கிசடிச்சாங்களா, இல்லை லேம்பை போஸ்ட்டை போய் கிசடிச்சாங்களா, இல்லை ஃப்ரிட்ஜை போய் கிசடிச்சாங்களா, இல்லை இல்லை இங்கே இன்னொரு மனுஷன் இருந்தார்ல. அப்போது இவங்களை கழுவுறீங்கன்னா இவரையும் கழுவணும்ல. நான் இவரை கழுவுங்கன்னு சொல்லலை சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா 2 பேரும் தான் நான் இன்வால்வ் இல்லை. இதில் ஏன் இவங்களை மட்டும் திட்டுறீங்க? விமன் அப்படிங்கிறதுனாலையா, இல்லை பொம்பளை தானே திட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலையா, இல்லை ஆம்பளை திட்டக்கூடாது? அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போது இவங்களை திட்டும் போது இவங்களே திட்டணும், இல்லாட்டி இவங்களை திட்டலைனா இவங்களே திட்டக்கூடாது. அது நான் ஒரு பர்சனை டார்கெட் பண்ணுறது, அது ஒரு ஜெண்டர் பர்டிகுலர் டார்கெட் பண்ணுறது. நான் இங்கே ஜெண்டர் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை. இட்ஸ் ஜஸ்ட் சவுண்டிங் அன்ஃபேர். அதுதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. திஸ் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஸோ இங்கேயே ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வருது சரிங்களா. செகண்ட்லி இவங்க பாஸ்ட் லைஃப் எடுத்து see the woman has just undergone so many health issues. physically அவ்வளோ health issues, mental ட்ராமாலாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் வந்து அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறாங்க. சின்ன பிள்ளை ஒரு 36-37 இயர்ஸ் இருக்குமா, ஐ டோன்ட் நோ, அவ்வளோதான் இருப்பாங்க நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஃபேமிலி ஆடுறாங்க. ஒரே நிமிஷம் சரிங்களா, பார்த்துடலாமே சமந்தா ஏஜ்னே பார்த்துடலாமே. எவ்வளோங்க? 36 years. She is 36. She's gone through so much of physical pain. She's gone through so much of trauma. She's come back. இப்போ தான் வந்து பல படம் அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு எனக்கு என் ஃபிசிக்கல் ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 36 வயசில் சரிங்களா. அண்ட் ரொம்ப இதுவுமே பேக்ரவுண்ட் எல்லாம் வந்த பொண்ணு சரிங்களா. இவ்வளோ வந்த பொண்ணு, இவ்வளோ ட்ராமா தாண்டி வந்தவங்கள திருப்பி 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 இழுத்துட்டு போய் அந்த மனுஷனும் அவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறார். நம்ம நாகச்சைத்தன்யவர் அவங்க மேலே அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாகார்ஜுன சார்லாம் எனக்கு பயங்கர மேசிவ் ரெஸ்பெக்ட். சம்மந்தமே இல்லாமல் அந்த குடும்பத்தை இழுத்து இவங்களுக்கு வந்துட்டு நல்ல வேலை இவங்களை துரத்தி விட்டீங்க வெளியே, இல்லைனா இவ்வளோ கேவலமாக நடிச்சவங்க யாரோ மருமகளாக வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் சில்லறத்தனமாக பேசி வை யூ டேமேஜிங் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் தட் ஃபேமிலி. இங்கே ஒரு லேடியோட இமேஜ் டேமேஜ் பண்ணுறீங்க. நாகச்சைத்தன்யா பிரதரே நிறைய இன்டர்வியூ, இப்போ ரீசெண்ட்ல ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஹி செட் லைக் டூட் ஸ்டாப் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் அப்படின்ட்டாங்க. இந்த ரிவர்ஸ் பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது வந்து ஹவ் ஆர் யூ கோப்பிங் ஏதோ கேட்டாங்க. அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. அது 2 வருஷம், ஒரு வருஷம் இன்னமோ 2 வருஷமாக ஆயிடுச்சு. மூவ் ஆன் அண்ட் வி ஆர் ஹாப்பி. நான் 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியாச்சு. ஏன் இந்த கேள்வி திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன் அவரே கேட்குறாரு. ஸோ ஈவன் ஹீ இஸ் சச் அ ஜென்யூன் பர்சன். இப்போ அவர் பேரை யூஸ் பண்ணி இவங்களை கழுவுறது சரி. அண்ட் செகண்ட்லி யூ புட்டிங் ஹர் பேக் இன்டு அ ட்ராமா அகேன். அண்ட் இதை கொண்டு வந்து மறுபடியும் அவங்க ப்ரொஃபஷன் கூட லிங்க் பண்ணி நல்லா இதனால தான் உன்னை வெளியே துரத்துனாங்க, நீ ஒரு கேவலமாக பிளா 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 அகெயின் இவங்கள மட்டும். மை கொஸ்டின் இஸ், இங்கே நான் அகெயின் சொல்கிறேன், அவுட் ஆஃப் ஒன்லி ஒரு எக்ஸாம்பிள் கியூரியாசிட்டி தான் கேட்குறேன். இங்கே யாருமே லிப்லாக் சீன்ஸ் நடிக்கலையா, இன்டிமேட் சீன்ஸ் நடிக்கலையா? வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஐம் ஆஸ்கிங் யூ திஸ் கொஸ்டின். ஏன் அவங்கள பேசலை, இங்கே மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. ஸோ அகேன் திஸ் ஃபண்டமெண்டலி சம்திங் ராங். இப்போ ஐம் ஜஸ்ட் வாண்டிங் டு புட் மை பெர்ஸ்பெக்டிவ். யார் இதை நீங்கள் கேட்க போகிறீங்களா, அக்செப்ட் பண்ண போகிறீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. பட் எனக்கு வந்துட்டு மனசில் ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு புட் மை தாட் ஃபார்வர்ட் இன் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ அண்ட் இன் ஜென்ரல். நான் சொன்னேன்ல, இது சமந்தா மேம் பற்றின விஷயம் கிடையாது, இது ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு உமனை வந்துட்டு ஷேம் பண்ணுறது, இந்த பழசை தோண்டி பேசுகிறது, அப்புறம் அவங்கள கேவலப்படுத்தி அப்படியே முடக்கிறது, இதெல்லாம் நடக்குது. சி ஐ ஆஸ் அ மேன் சரிங்களா, ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் திஸ். ஓகே, ஐ ரியலி வாண்ட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் திஸ் அண்ட் ஐ வுட் லவ் டு டெல் திஸ் சரிங்களா. இந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன், அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் பேசணுமா வேணாமா நான் யோசிச்சுட்டு இருக்குமா, அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ், நான் சொன்னேன் அந்த 10 மைக் வச்சுட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது கீழே வந்த கமெண்ட்ஸ் ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தோஸ் மென் அவுட் தேர். தேர் வர் மெனி மென், ஆல்மோஸ்ட் லைக் 90% மென் தான் வேர் ஆக்சுவலி ஸ்கோல்டிங் தட் பர்சன் ஹூ வாஸ் டெல்லிங் பேட் அபவுட் ஹர் சரிங்களா. நான் கூட பயந்துட்டே கமெண்ட் செக்ஷன் படித்தேன், ஐயோ ஆமாம் அப்படி தான் இப்படி தான் ஏதோ பேசுவாங்களான்னு பார்த்தேன். பட் அத்தனை மென்னும் வந்துட்டு டூடு எவ்வளோ சீப்பான மைண்ட் செட் உனக்கு, நீ கேவலமான மைண்ட் செட், க்ரோ அப் மேன், திஸ் தட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பீப்புள் வேர் ஸ்டாண்டிங் அப். ஸோ அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணி வச்சுது. ஐ மீன் இன்ஃபேக்ட் நான் மோட்டிவேட் பண்ணிச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் ட்ரைங் டு புட் ஹியர் ஆஸ் வெல். ஓகே, மீடியா பீப்புள் மென் ஆர் விமென் ஆர் வெரி வல்னரபிள் டார்கெட்ஸ் ஓகேங்களா. எஸ்பெஷலி விமென் ஆர் மோர் வல்னரபிள். மென் கம்மியே கிடையாது, விமெனுக்கு ஜென்ரலாகவே வல்னரபிள் டார்கெட்ஸ் டு யூனோ கிவ் தம் டேக்ஸ் நேம்ஸ்ங்கிறதுனால வந்துட்டு மீடியாவில் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் ஈஸியர் ஜஸ்ட் டு ஷேம் தெம் வித் எனி திங் தட் யூ வாண்ட் அண்ட் யூ கேன் கெட் அவே வித் இட். அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க சரியா. என்ன வேணால் சொல்லலாம், வேணால் பேசவா போகிறேன், வேணால் பார்க்கவா போகிறேன், திருப்பி பேசவா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் ஹர்ட் ஆவாங்க தான். நான் இது முன்னாடியே ரெஃபர் பண்ண மாதிரி அந்த அந்த பொண்ணு இப்போ தான் இவ்வளோ பார்த்துட்டு வந்திருக்கு, அது ரிக்கவர் ஆகவோ விடுங்க. இப்படி ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் இப்படி பேசணும்னு சொல்லலை, பட் அட்லீஸ்ட் இவ்வளோ ரிக்கவரி ஃபேஸில் இருக்கும்போது மறுபடியும் நோக்கடிச்சு அது ஒரே சைடு டார்கெட் பண்ணி சொல்கிறது இஸ் அன்அக்செப்டபிள். அண்ட் ஐ வுட் லவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் திஸ் அண்ட் சே Samantha ma'am, we are all there for you and women in general. Okay, men, we are there for you. Okay, nobody should disrespect a woman, you know, without knowing things. சும்மா இஷ்டத்துக்கு கேவலமாக பேசுகிறது, இஷ்டத்துக்கு அவமானப்படுத்துறது, இஷ்டத்துக்கு டேக்ஸ் கொடுக்கறது, அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அவங்கள கேவலப்படுத்துறது, அது இஸ் நாட் ரைட். அண்ட் we men like us will not allow this to happen and we'll stand up and talk for you people. And நீங்கள் men who are watching this, men or women for that factor, I look at everybody as humans. So I think as human beings we should stand up for, you know, bullying. This is literal bullying சரிங்களா. வந்துட்டு அடக்கிடலாம், என்ன பேசி கேவலப்படுத்தினா அவமானப்படுத்தினா அடங்கிடுவாங்க, அடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது. This should not happen. So anybody who stand by with me in this particular video, please comment section mention பண்ணுங்க. And thank you so much for all those lovely comments of support on the particular video. Again, I repeat for the third time, this is not about Samantha ma'am alone. This is a general thing that's happening to women in our country. And it is also happening to men in our country. Rendu genders and gender politics, as I said, நான் கொண்டு வர விரும்பல, எல்லாருமே நடக்குது. எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே ஞாபகம் வருது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு தெஃப்ட் கேஸ் ஆச்சு எனக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஐ ஃபெல்ட் தட் பர்டிகுலர் விஷுவல் வாஸ் ஸோ டிஸ்டர்பிங் ஃபார் மீ. அதை நான் சொல்லிடுறேன். ஒரு திருட்டு கேஸில் ஒரு மேன் அண்ட் உமன் மாட்டியிருக்காங்க. ஒரு சேனல், நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த மேனோட மூஞ்சி போட்டிருக்காங்க, அந்த பொண்ணோட மூஞ்சி பக்கத்தில் போட்டு பிளர் பண்ணியிருந்தாங்க. ஐ காட் ஃபியூரியஸ். ஹவு இஸ் திஸ் ஃபேர்? ரெண்டு பேரும் தான் திருட போயிருக்காங்க சரிங்களா. மேனோட மூஞ்சி காட்டுறீங்கன்னா உமனோட மூஞ்சி மட்டும் எதுக்கு பிளர் பண்ணுறீங்க? இது நான் இவனுக்கு மட்டும்தான் ஆச்சு, இவங்க உமனுக்கு மட்டும்தான் இதுவா மானம் இதெல்லாமா? ஏன் ஆம்பளை கிடையாது? ஒன்று ரெண்டு பேர் மூஞ்சியும் பிளர் பண்ணுங்க, இல்லை ரெண்டு பேர் மூஞ்சியும் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் லிட்டலாக கொந்தளிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு பொங்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி. அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இந்த லேடியை மட்டும் இப்படி திட்டுறீங்கன்னா இங்கேயும் திட்டுங்க, இல்லை ரெண்டு பேர்த்தையும் திட்டாதீங்க. அண்ட் தேர் இஸ் நோ பிளடி நீட் டு ஸ்கோல். இட்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷன், தே ஜஸ்ட் டூயிங் what their work is. அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம அமைதியா நம்ம வேலையை பார்ப்போம். பிடிச்சா பார்ப்போம், பிடிக்காட்டி ஃபர்ஸ்ட் கிஸ்ஸின்னு பார்த்தோன்னே தியேட்டர் விட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூட்டு ஓடி வந்துருங்க. புரியுதுங்களா? உள்ளே உட்காந்து முழுசாக பார்த்துட்டு வந்துட்டு இந்த வாய் பேசக்கூடாது, சரிங்களா? லெட்ஸ் நாட் ஷேம் எனிபடி, லெட்ஸ் நாட் ஷேம் ஹியூமன்ஸ், மென் லெட்ஸ் நாட் ஷேம் விமன், விமன் லெட்ஸ் நாட் ஷேம் மென். லெட்ஸ் ஆல் பி டுகெதர், லெட்ஸ் ஆல் சப்போர்ட் அண்ட் லவ் ஈச் அதர் அண்ட் லெட்ஸ் ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் நாட் கோன் ஆஸ்க் அ சாரி, பிகாஸ் நீங்கள் ஹர்ட் பண்ணீங்க. ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதுக்கெல்லாம் நான் சாரி கேட்க மாட்டேன். ஆமாம், சரிங்களா? I just wanted to talk about this. இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் people who stand with this, please do let me know in the comment sections below. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோப் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.